ஹாய், வணக்கம். வெல்கம் டு கவில் ஹஸ்டின் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நல்லா தெரிஞ்சிருக்கும், தமிழில் பார்த்துருப்பீங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி வந்து நிறைவேறிச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ஹாப்பி சிதம்பரம் வந்தது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து கோயிலுக்கு வர்றேன், நடராஜர் கோயிலுக்கு. ஸோ வந்து பார்த்திங்க ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து பார்த்தா டே வந்து பார்த்தா அந்த டே வந்து மெமரபுளாக, மோஸ்ட் மெமரபிள் டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கோயில் போகணும்னு நினைப்போம். ஏதாவது முக்கியமான கோவில்ன்றது ஏதாவது ஒரு விஷயம், பிடிச்சமான விஷயம் பண்ணும்போதும் செய்யும்போதும் சரி, போகும்போதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் ஃபஸ்ட் டைம் போனதும் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என் லைஃப்லேயேன்னு. பெஸ்ட்டுன்றதை விட பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அந்த டைமில் தான் எனக்கு கிடச்சிருக்கு, சிவனை பார்க்க கிடச்சிருக்கு, அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் போகணும் போகணுன்றது வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருந்தது. டக்குன்னு அன்னைக்கிங்க கிடச்சது, அந்த தர்ஷனம் கிடச்சதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பி தான். இப்போ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் கோயிலுக்கு உள்ளதை நம்ம போய் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாட வீதி இருக்குது, இது நம்ம மெயின் டோர் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். முன்னாடி என்ட்ரன்ஸ் கோபுரம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர், அந்த சைடு முருகன் இருக்காங்க. அதாவது சாமிக்கும் போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம். நம்ம உள்ளே என்ட்ரன்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஒரு ஹாப்பியாக நம்ம மொமெண்ட்டை வந்து ஹாப்பியாக கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபைனலி உள்ளே வந்துச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து உள்ளே அலோடு இல்லை, மொபைல் நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ் எதுவுமே அலோடு இல்லை. ஸோ அங்கே வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எடுக்காதுங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, மேலே டாப்பிக் மட்டும் மேலே வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ட்ரெடிஷ்னலாக இருக்குது, எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருந்தது. ஒரு லைட்டு எதுவுமே உள்ள ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒவ்வொன்றா நோட் பண்ணி பார்த்தேன். இப்போ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ வந்து சாமி சிவகாமி அம்மாவில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா நாலு கோபுரம் இருக்குல்லையா, ஒவ்வொரு கோபுரம் வழியும் நம்ம கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேப்சர் பண்ணோம். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்ஸ்டாவில் கூட இந்த ரீல்ஸ் வந்து பண்ணியிருந்தேன், இன்னொன்று ரொம்ப செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஹாப்பின்னா நாங்கள் சாட்டர்டே தான் போயிருந்தோம், பெருமாள் பார்க்க முடியலையே நினச்சிட்டு இருந்தேன். அதே சமயம் சிவனையும் பார்த்து நேருக்கு ஒரே டைமில் வந்து அட் டைமில் சிவனையும் பார்க்கணும், நடராஜரும் பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுமே எனக்கு, ரொம்ப பார்க்குறதுக்குமே அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளும் பிடிக்கும் சிவனும் பிடிக்கும். ஸோ ரெண்டு டைமும் அட் டைமில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று ஹாப்பியாக இருந்துச்சுன்னு வைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது பேர் ரகசியதாக சொன்னோம்னா இது பேர் சிதம்பர ரகசியமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னு தெரியல, பட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ரகசியமாக தான் கட்டியிருக்காங்க, வரும்போது தான் தெரிஞ்சிருக்கு. சிவனுக்கு வந்து தங்கக்கூரை வந்து மேலே வந்து பின்னியிருப்பாங்க, தங்கக்கூரையை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் பண்ணியிருப்பாங்க. அது அந்த கோபுர தர்ஷனம் பார்த்துருப்பீங்க, காமிச்சிருப்பேன். இந்த கோபுர தர்ஷனமே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க, வந்து கோபுர தர்ஷனம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது தங்கக்கூரையில் பண்ணிக்கோ, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, செம்மையாக இருந்துச்சு அந்த டே வந்து பார்க்குறேன். நிஷாத், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நான் இந்த வயசுலலாம் பார்க்கணுன்ட்டு இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு லக் கிடச்சிருக்கு நிஷாத். ஹாப்பி, நானும் ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவகாமி வளர்த்தாயை தான் போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விநாயகர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கல்லால் செதுக்கிறது, அந்த ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கல் இருந்தது. குளத்துக்கிட்ட வந்து போக முடியல, சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு கரை கட்டியிருக்காங்க, நெக்ஸ்ட் செகண்ட் கரை இருக்குது, ரொம்ப கிட்ட போக முடியாது. நமக்கு அவங்க பார்த்தே தெரிஞ்சு டிஸ்டன்ஸ் வந்து சுற்றி வந்து அந்த குளத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு அதிகப்படுத்திருக்கனா நமக்கு வந்து வியூ தெரியவே இல்லை. சரி ஓகே, நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சாமி சுற்றி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு வந்து பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே இது வந்து கவர்மெண்ட் கோயில் கிடையாது, டீச்சர்கள் மட்டும்தான் எடுத்து நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு, அதுவும் வந்து இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணது. ஏன்னா கவர்மெண்ட் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் மட்டும்தான். இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லணுச்சுன்னா உள்ளே வந்து லைட்டே இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அகல் விளக்கால் மட்டும்தான் வந்து சாமி தெரிகிறாங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து அகல் விளக்கு மட்டும்தான் வந்து எடுத்துகிறாங்க.
ஃபுல்லாக வந்துருந்தால் ஒன் டே ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். எல்லாம் நிறைய கோயில் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே போ அந்த சன்னதி போல் இந்த சன்னதி போலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா டைமே தெரியல, எப்படி சுற்றி பார்க்கணும்னு தெரியல, கைடும் தெரியாது. ஜஸ்ட்டு சாமி பார்த்தோம், சாமி கும்பிட்டு சுற்றி ஒரு ரவுண்டு வந்தோம், அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் தான் போகிறோம், மங்களோஸ் காட்டில் போகிறோம். அங்கே போய் நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை, see you, tata, take care.